வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, ஐஆர்சிடிசியில எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஐஆர்டிசி, இது ஐஆர்சிடிசி வெப்போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். அது எப்படின்னு பார்க்க போறோம். அதாவது எப்படி சைன்அப் பண்ணுறது, எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஆர்சிடிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டு, www.irctc.co.in டிக்கெட்டிங் /etickets/login.home.jsp.jsf அப்படிங்கிறதான். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த லிங்க்கில் போயிருக்கேன். இதுக்கெலாம் வந்து ஒரு ரெஃபரல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஒரு நமக்கு தேவைப்படும்போது இங்கே புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்டார் வச்சுருக்குங்க, ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். மேனட்ரின்னு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக போட்டாகணும். உங்களோட பேர், நீங்கள் சாரி யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அது என்ன சொல்கிறதோ பிட்வீன் 3 to 10 கேரக்டரில் தான் இருக்கணும். ஒன்லி லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அலவுடு. லெட்டர் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம். இப்போ 3 to 10 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். லெட்டர்ஸ் இருக்கலாம், அதாவது கேரக்டர்ஸ்னு சொன்னால் ஏபிஸ்டி அந்த மாதிரி. நம்பர்ஸ் இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டரில் அண்டர்ஸ்கோர் மட்டும் அவைலபிள், ஓகேங்களா, எடுத்துக்கோம். மற்றது எல்லாம் எதுவுமே எடுத்துக்காது, ஓகேங்களா. இஃப் யூ ஃபர்ஹெட் பாஸ்வேர்டு, நீங்கள் இதுக்கு இது பண்ணிட்டீங்கன்னாக்க, அதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னாக்க, கெட் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கும். அந்த க்வெஸ்சன்ஸ் என்னென்னு நீங்கள் பண்ணி, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மேனுவலாக மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது வந்து உங்களோட இந்த இடத்துல ஃபுல் நேம்மு, மேக்ஸிமம் மிடில் நேம் இருக்காது, அது ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஸ்டார் இருக்காது பாருங்கள். லாஸ்ட் நேம் தங்கவேல், சாரி உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துருங்க. ஜெண்டர் மேல், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிட் அண்ட் மேரி, அது என்னென்ன பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஆக்குபேஷன் ஏதோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆதார் கார்டு நம்பர், பான் கார்டு நம்பர், இது ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டும் ஆக்குபேஷன் கொடுக்கணும், சாரி சிங்கிள் ஆர் மேரிட் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், ஆக்குபேஷன் கொடுக்கணும், ஆதார் நம்பர் பேன் நம்பர் வந்து கம்பல்சரி இல்லை, ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் விடுறதா இருந்தாலும் விடலாம், அது உங்களோட விருப்பம். கண்ட்ரி, இமெயில் அட்ரஸ், ஐஎஸ்டி மொபைல், அதாவது ஐஎஸ்டி மொபைல்னாக்க என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கோட் போடுவோம்ல, +91 அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி 00 91 போடும்ல, அந்த மாதிரி இந்த ப்ளஸ் போட்டு 91 அந்த மாதிரி போட்டு உங்களோட ஃபோன் நம்பர், ஓகேங்களா. இங்கே கண்ட்ரி செலக்ட் பண்ணாலே ஐ திங்க் வந்துடும் நினைக்கிறேன். இது எதுக்காக இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்கனாக்க, வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வருவாங்க, அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி அவங்களும் இது பண்ணலாம், ஓகேங்களா. நேஷ்னாலிட்டி எதுவோ அது எடுத்துங்க.
இதை பாருங்கள், இந்தியாவை செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இது உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஃபோன் நம்பர் எதுக்காக கொடுக்கறதுனாக்க, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாக்கா உங்களோட சீட் கன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இ டிக்கெட் அந்த டிக்கெட் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அட்ரஸ் நேஷ்னாலிட்டி எதுவோ கொடுத்துருங்க, மேக்ஸிமம் இந்தியனாக தான் இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் ஸ்ட்ரீட் இல்லாட்டி ஸ்ட்ரீட் லைன், இங்கே டோர் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்கான் டோர் நம்பர், இதுலேயே ஸ்ட்ரீட் லைன் ஆர் ஏரியா லோக்கல் அதெல்லாம் கொடுத்துருங்க. அதெல்லாம் உங்கள் நீங்கள் எப்படி இது கொடுப்பீங்களோ, அதாவது அட்ரஸ் கொடுப்பீங்களோ அதுமாரி கொடுத்துருங்க. உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் மட்டும் கொடுங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே கொடுக்குற அட்ரஸ் தான் உங்களோட இதுக்கு அட்ரெஸ்ஸாகவும் வரும், ஓகேங்களா? ஸோ அதுமாரி கொடுத்துங்க. இது ஏஜென்ட் போர்ட்டலில் நம்ம ஓனுக்கு, அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்க போகும்போது ஏதோ ஒரு ஏஜெண்ட்டை பார்ப்போம், இல்லாட்டி ஆப்பு அது இதுன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு வழி, ஓகேங்களா? இதுலனாக்க கமிஷன்ஸ் அதுவும் இருக்காது, ஓகேங்களா? நீங்களே உங்கள் இது பண்ணிக்கலாம். பின்கோடு, ஸ்டேட், டவுனு, போஸ்ட் ஆஃபீஸ், டவுனு கொடுத்தாலே இதை பாருங்கள் வந்துருச்சுங்களா, அரியலூர். பின்கோடு கொடுத்தாலே எல்லாம் வந்துடுது. ராயம்பாளையம், இது எது உங்களுக்கு அது வேணும், சென்னியனம் போஸ்ட் ஆஃபீஸ், சென்னியனம், ராயம்புரம் பிரான்ச் ஆஃபீஸ், ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பர் இங்கேயே கொடுத்தேன். காப்பி ரெஃப் ரெஜிஸ்டரண்ட் டு ஆஃபீஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ் சேமாக இருந்தால் விட்டுருங்க, இல்லாட்டி ஆஃபீஸ் மேக்ஸிமம் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. இந்த கேப்சா கிளியர் பண்ணிவிட்டு கேட்சா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இது கேட்டிருக்காங்க, ஐஆர்சி நியூஸ் லெட்டர்ஸ், அவங்களோட மெயில், எஸ்எம்எஸ்ஸு, இந்தமாதிரி வரலாமா? அதாவது எஸ்பி கார்ட் த்ரோஸ், இமெயில், எஸ்எம்எஸ் இந்த மாதிரி விளம்பரம் வரலாமான்னு கேட்குது. நோன்னு கொடுத்துங்க, இல்லாட்டி என்ன இருக்கோ அதுமாரி கொடுத்துங்க. நியூஸ் லெட்டர்ஸ், ஐஆர்சி நியூஸ் லெட்டர்ஸ் அது ஓகே கொடுத்துங்க. கமர்ஷியல் ப்ரொமோஷன்ஸ், சாரி அதுவே போயிடும், கமர்ஷியல் ப்ரொமோஷன்ஸ் எஸ், ப்ளீஸ் இன்ஃபார்ம் குட் எஸ், எஸ்பி கார்டு நோ, இது அதாவது கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. இது ரெண்டு மேலே ரெண்டுக்கும் கரெக்டாக எஸ் கொடுக்கணும். இது வந்து இந்த விளம்பரம் உங்களுக்கு அனுப்புமா அப்படின்னு கேட்குது, அதை நோ கொடுத்தாங்க. சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னாக்கா உங்களோட இதுக்கு இது வரும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்டு மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியிருக்கோம், ஓகே. நம்ம லாகின் பண்ணலாம். நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்வேர்டு, தான் வெரிஃபிகேட் பாஸ்வேர்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் எது நம்ம இதுவாக போடணுன்னாக்க இங்கே பாருங்கள், சரி இங்கே பாருங்கள், L35 P6 J, ரெக்வஸ்ட் ஓடிபின்னாக்கா உங்களோட நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், நீங்கள் இது கிளிக் பண்ணீங்கனாக்கா அது மறைஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ எதுன்னு நீங்களே தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க. அது கொடுத்தா தான் கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள எல்லோரும் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது, ஓகேங்களா? நான் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கணும் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ண, இப்போ டிக்கெட் புக் பண்ணல, எப்படி புக் பண்ணணும் சொல்லித்தரேன், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் புக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து என்னோட மெட்ராஸ் எம்எஸ் மெட்ராஸ் எக்மோர் எம்ஏஎஸ்னாக்க
மெட்ராஸ் சென்ட்ரல். இது வந்து ஷார்ட் ஃபார்ம், ஓகேங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் அரியலூர், ALU, அரியலூர் இந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும் உங்கள் ஊர் என்ன பேர், எங்கே போகிறீங்களா அந்த இதுக்கு, இல்லை உங்களோட ஊர் பேரே அடித்தாலே வந்துடும். ARI, அதாவது நீங்கள் டைப் பண்ணும்போது அல்பாபெட்டிக் ஆர்டரில் தான் வரும். வேர்ல்டு சாரி இந்தியா லெவலில் இருக்கும்போது நீங்கள் அந்த எம்எஸ்ன்னு கொடுத்தாக்க, இப்போ வந்து சென்னை CHE எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எம்எஸ்ன்னு கொடுத்தாக்க சென்னை எக்மோ வந்துட போகுது. அதுமாரி 2 ஸ்டேஷன், திருச்சி டிபிஜே, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், ஓகேங்களா? டேட் ஆஃப் ஜேர்னி, என்னைக்கு டேட் என்னைக்கு போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தேதி 19, 20ஆம் தேதி போகிறேன் அப்படின்னாக்க இ டிக்கெட் இதெல்லாம் இது பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சாரி ஏசிடிசி டூரிசம் டீட்டெயில்ஸ் இதுல செலக்ட் கோட்டா, பிரீமியம் டக்கல், ஹேண்டிகேப்டு, லேடிஸ் தக்கல். பிரீமியம் தக்கல்னாக்கா கொஞ்சம் டிக்கெட் ஜாஸ்தி, விலை ஜாஸ்தியா இருக்கும். தக்கல்னா ஒரு மீடியம் இல்லை இருக்கும், லேடிஸ்க்கு லேடிஸ் கம்பேர் பண்ண ஒதுக்கி தருவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கேருந்து எங்கே போகிறோம், சென்னை டு திருச்சிராப்பள்ளி போகிறோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த ட்ரபிள். இப்போ ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு, இந்த அந்த எஸ்எல் அதாவது அந்த எஸ்எல் ஸ்லீப்பர் கோச் கிளிக் பண்ணாக்க அவைலபிள் என்ன இருக்கு, புக் நவ், புக் நவ்னு போட்டுறாதீங்க. இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கா என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட் 67 வெயிட்டிங் லிஸ்ட். இது என்னன்னு ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருப்பாங்க. க்யூ கிளியரிங் புக்கிங் அவைலபிள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணணும். இது நாளைக்கு இது இதை பாருங்களேன், இந்த மாதிரி இருந்தாக்க அவைலபிள். இது வந்து ட்ரெயின் மைசூர் மேங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸு, இங்கேருந்து போகும்போது செகண்ட் சிட்டிங் ஜென்ரல் கோட்டா உட்காந்துட்டு போகிற மாதிரி, ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஸ்லீப்பர் கோச். இது டூ இயர்ஸ்னா செகண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. இது எம்எஸ் மெட்ராஸ் டு டிஎன் லிங்க் எக்ஸ்பிரஸ்னாக்க சவுத் சைட் போகுது, நார்த்தில் இருந்து வர்ற எக்ஸ்பிரஸ் இது. இது வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த நார்த் நார்த்து நார்த்லேருந்து கன்னியாகுமரி இல்லாட்டி திருநெல்வேலிக்கு போகிற எக்ஸ்பிரஸ்ஸு லிங்க் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அது புக் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம். ஸோ அதெல்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, சிட்டிங் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த சிட்டிங் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? லிங்க் எக்ஸ்பிரஸ்லாம் சொல்லிட்டு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இதுனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேங்களூர் எக்ஸ்பிரஸில் செகண்ட் சிட்டிங் உட்காந்து இது பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, புக் அவைலபிள், அதுக்குள்ளே ஒன்று புக் பண்ணிட்டாங்க யாரும், ஓகேங்களா? இதில் உங்களோட பேர், ஏஜ், ஜெண்டர், பர்த் பர்ஃபார்மன்ஸ், விண்டோ சைடு, எது எது ஒன்றும் உங்களுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். நேஷனாலிட்டி, வெளிநாட்டிலேருந்து வரவங்கனாக்கா அவங்க அங்கே போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க
குழந்தைங்களோட போவாங்க. குழந்தைங்க இருந்ததுனாக்க போட்டுங்க, எத்தனை குழந்தைங்களோ அத்தனை குழந்தைங்க போட்டுங்க. ஒன்று ரெண்டு தான் போட்டிருக்கு. நீங்கள் மறுபடியும் இது பண்ணும்போது வரும். இன்னும் டிக்கெட் நாஸ்ட் இஷ்யூட்னு தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட டிக்கெட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. இது இதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கோச்சு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நன்னு கொடுத்தாக்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க புக் பண்ணி அவங்களே புக் பண்ணி எங் எந்த சீட்டோ புக் ஓன்லி கன்ஃபார்ம் பர்த்ஸ் ஆர் அலர்டட் ஓகேங்களா. கன்ஃபார்ம் ஆன ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது புக் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஆட்டோ கன்சிடர்ட் ஆட்டோ அப்கிரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி எந்த கோச்சில் கோச் ஐடி அது வரைக்கும் கொடுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸு 1 லட்சம் ரூபா வரைக்கும் இது பண்ணுற இன்சூரன்ஸு, அதுக்கும் இதில் சேர்த்து பே பண்ண வேண்டியிருக்கோம். 90 காசோ எவ்வளோ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த அமௌண்ட் வரும்போது அதுவே போட்டுக்கோம், அதுவே ஃபில் ஆகிக்கும். இது பாருங்க என்னோட நம்பர்ஸ், இந்த நம்பருக்கு தான் டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் ஆகும். அடுத்து கரெக்டாக இந்த கேப்ஸாக கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாக்க ஒரே நிமிஷம் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி நான் புக் பண்ணல, புக் பண்ணுற மாதிரி இது பண்ணுறேன். சும்மா ஒரு இது வந்து எதுவுமே ஓகேங்களா. இது பண்ணிட்டேன், நான் இது கொடுத்துட்றேன், இல்லை பர்த் மட்டும் இருந்தால் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். JFCUYH கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாக்க அந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் காமிக்குது. ஓகேங்களா. சாரி ஃபேன்ஸ், அதாவது நீங்கள் என்ன ஃபில் பண்ணீங்களோ அந்த இது என்ன ட்ரெயின் நேமு, உங்களோட எங்கேருந்து எங்கே போகிறீங்க, என்ன குவாட்டா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் காமிக்கும். உங்களோட பேர் பேசஞ்சர்ஸ் டீட்டெயில்ஸ் காமிக்கும், நீங்கள் கொடுத்தது தான் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேமெண்ட் செலெக்ஷன் அவைலபிள் வந்து ஒன்று தான் இருக்கும், நீங்கள் குயிக்காக பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. டெபிட் கார்டு, டெபிட் கார்டு வித் பேன், நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் பண்ணால் உங்களோட பேங்க் எதுவோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். எம் விசா, எம் விசா ஸ்கேன் அண்ட் பே, அது என்ன லிங்க் இதுவோ வேலட் கேஷ் கார்டு, வேலெட்டு ஐ கேஷ் கார்டு, ஆக்ஸன் வேலெட்டு, மொபிகே வேலெட்டு ஆஃபர் இருக்குது, பேடிஎம் வேலெட்டு ஆஃபர் இருக்குது. பேடிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃபர் அது கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ படி ஃப்ரீசார்ஜ் வேலெட்டு உங்கள்கிட்ட, நீங்கள் ஐஆர்சிடி வேலெட் இதுலேயும் வேலெட் இருக்குது, அதில் கூட நீங்கள் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணுனாக்க ஐஆர்சிடி வேலெட்டில் ஒன்லி டிக்கெட் புக்கிங் மட்டும் தான் எடுக்க முடியும், மற்ற எந்த இதுக்குமே எடுக்க முடியாது. பே ஆன் டெலிவரி, பே ஆன் டெலிவரி, பே லேட்டர் அப்படின்னாக்க இதை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்கள் இருக்கிற அட்ரஸ்க்கு கொண்டு வருவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்ற சார்ஜ் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. பேமெண்ட் கேட்வே கிரெடிட் கார்டு மாஸ்டர்
மா விசா மாஸ்டர் கிரெடிட் கார்டு ஓகேங்களா. இது என்னென்னு பார்த்துங்க, மல்டிவே பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னாக்கா இதில் வந்து கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட், பவர்டு பை பேடிஎம். இது எப்படின்னாக்கா பேடிஎம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன கார்டுன்னு இப்போ நெட் பேங்கிங் போனீங்கன்னாக்கா ஆஸ் யூஷுவல் உங்களோட கார்டு என்னோட பேங்க் எது டிரான்சாக்ஷன் சார்ஜ்ன்னு சொல்லிட்டு 5 ரூபா எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் வந்து நெல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் பிடிச்சிடுவாங்க ஓகேங்களா. நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் எது தான் பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் பேமெண்ட் கேட்டுவே மாதிரி தான் ஓகேங்களா. பேமெண்ட் அது பண்ணிட்டு செலக்ட் பேமெண்ட் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணணும், சைன் அப் பண்ணணும், ரீ பிளான் பண்ணாக்க அது வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, புக்டு டிக்கெட் ஹிஸ்டரி இத பாருங்க வருது. அதாவது நான் வந்து ஜனவரி மாசத்துக்கு புக் பண்ணிருக்கேன், அரியலூர், சாரி ஃபர்ஸ்ட் புக் பண்ணது இது மெட்ராஸ் டு அரியலூர் ஜனவரி 13 ஜனவரிக்கு புக் பண்ணிருக்கேன். அட்ரஸ் 15 செப்டம்பர் 15ஆம் தேதி புக் பண்ணிட்டேன், இது 23ஆம் தேதி புக் பண்ணேன், செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஓகேங்களா. நான் பே பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நினைக்கலாம் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் கண்டிப்பாக போவேன், ஏதோ சம் ப்ராப்ளம் சம் அந்த நேரத்தில் சூழ்நிலை நான் ட்ரெயின் பிடிக்கல அல்லது ஊருக்கு போக விரும்பலன்னாக்க நீங்க போகலன்னாக்க உங்களோட கமிஷன் சார்ஜஸ் எல்லாம் போனது போக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. இப்போ வந்து இதோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க கன்ஃபார்ம்டு, அதாவது இந்த அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் இதில் என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இதுவே கீழே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரிண்ட் இ டிக்கெட், சாரி ஒரு டிக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் இ டிக்கெட்னாக்க இப்போ வந்து காமிக்கும். இப்போ கீழே போனீங்கன்னாக்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், இது என்னது பிரிண்ட் இஆர்எஸ் இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணவா ஹிந்தியில் பிரிண்ட் பண்ணவான்னு கேட்குது, நம்ம இங்கிலீஷ்லேயே பண்ணலாம் ஓகேங்களா. பண்ணிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பாருங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்காக தான் இதை பாருங்க இப்போ வரும் பாருங்க. நீங்க சர்வீஸ் இன்டர்நெட் சென்டர் போனீங்கன்னாக்க பிரிண்ட் எடுத்தோம், அப்படி இல்லை நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த பிரிண்ட்னு கொடுத்தாக்க சேவ் பிடிஎஃப்னு இதை பாருங்க இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, சேவ் பிடிஎஃப்னு ரெண்டு பேஜ் சேவ் பிடிஎஃப்னு கொடுத்தாக்க ஆல் பேஜ் லே அவுட் சேவ் எங்கே சேவ் பண்ணணும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, டவுன்லோட்ஸில் மெட்ராஸ் டு எம்எஸ் டு ஏஎல்யூ சேவ் கொடுத்தா இப்போ டிக்கெட் சேவ் ஆகிடும்,
இப்போ நீங்கள் இதில் போய் டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். டவுன்லோட்ஸில் போயிட்டு பிடிஎஃபாக சேவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எம் இதை பாருங்கள், டிக்கெட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி தான் நீங்கள் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்க, லக்கி ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சேர்த்துருக்காங்க. இது எப்படின்னு என்னன்னாக்க, நீங்கள் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பீம் ஆப்பு இல்லாட்டி ரெண்டு ஆப் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட ஆப் இருக்குங்களா, ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, மந்த்லி லக்கி ட்ரா ஸ்கீம். இது என்னன்னாக்கா ஐஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் ட்ரா ஸ்கீம், பீம் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணாக்க மாசத்துல ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலுக்கல் சீட்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணிருக்கீங்களா. இது சிஸ்டமே ஒரு குலுக்கல் சீட் மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிசு விழுந்தால் உங்களோட பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் டிக்கெட் சார்ஜ் என்னவோ அதை எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த டிக்கெட்டில் வந்து 5 டிக்கெட் பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த டிக்கெட் சார்ஜை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு அந்த பீம் ஆப் பீமையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ ஆப்பையும் டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ண வைக்கணுங்கிறதா ஒரு ட்ரிக்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, கவுண்டர் அதாவது கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களா கூட நீங்கள் அந்த புக் டிக்கெட்டை கூட நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இதை பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துட்டு ட்ரெயின் நம்பர், இதான் ட்ரெயின் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா போட்டு ஐ ஹவ் இந்த டிக் மார்க் வச்சு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கேன்சல் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் பே பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதில் பே பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதோட வேலெட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுறது, சைன் அப் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்ளை, டெக்னிக்கல் வீடியோஸ் அப்ளை பண்ணுவேன். அதை பார்த்து உங்களால் பயனட முடிஞ்சதுன்னா பயனடைங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. மறக்காமல் தமிழ் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப்